ரொம்ப டேஸ்டியான ப்ரான் 65 தாங்க பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு மாஜினா குக்ஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு. அதோட நீங்கள் 15 ப்ரான்ஸ் இருந்தீங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதோட இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அதோட இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதோட சிக்கன் மசாலா பொடி 1-2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு, அதோட 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதோட ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதோட இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசரி விட்டுட்ட பின்னாடி ஒரு லெமனோட 1/2 லெமனை மட்டும் நல்லா வந்து ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இதை ரொம்ப நேரம் கலந்து வச்சுட்டு ஊற வைக்கணும் அப்படிலாம் எந்த அவசியம் கிடையாதுங்க. இது நல்லா கோட் ஆகிட்டா போதும், திக்காக அப்படியே கோட் ஆகணும். இது ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் டைமே இருக்காது, நம்ம அப்படியே பொறிச்சோடனே அப்படியே சாப்பிடணும் தான் தோணும் யாராக இருந்தாலும். அதோட கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சோன்னு ஊற்றிட்டு ஒரு சின்ன கடாயில் வந்து இது எவ்வளோ தேவையோ அப்படியே போட்டு பொறிச்சு இந்த சைடு சீக்கிரமாகவே ப்ரான்ஸ் வெந்துடும் இல்லையா, சின்னதாக அது குட்டியாக இருக்கிறதுனால அதோட நல்லா வந்து இந்த சைடு நல்லா வெந்துட்ட பின்னாடி அப்படி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. போட்டவொடனே திருப்பி விட்டுறாதீங்க, நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் லைட்டாக பொறிச்சுக்கலாம். இது சீக்கிரமாகவே சட்டுனே ரெடி ஆயிருங்க. இது இந்த ப்ரான்ஸு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரான்ஸ் 65 ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் கொடுத்து எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், டாடா, பை பை.